गच्छदाम दूरमद्वानं तृष्णामूर्छितचेतसां पातेयं पुंडरीकाक्षनामसंगीर्तनामृतम् இது காருட புராணத்துல வியாசாச்சாரியருடைய வாக்கு எல்லாரும் ஒரு ஊருக்கு ஒரு ஊர் பிரயாணம் பண்ணணுமானா கையில டிக்கெட் வாங்கிட்டு போறா ஏன் டெல்லி போனோம் அப்படின்னு முன்னாடியே ரிசர்வ் பண்ணி டிக்கெட் ரூபாய் கொடுத்து டிக்கெட் எல்லாம் வாங்கி கையில வச்சுக்கிறா வாங்கி வச்சுட்டு கடைசியில கிளம்புற சமயத்துல ரெண்டு நாள் பிரயாணம் அப்படின்னா அதுக்கு வேண்டிய கட்டு சோறு எடுத்துக்கிறா இல்லையா பிரசாதங்கள் எல்லாம் பண்ணி தயார் பண்ணிட்டு ரெண்டு நாளைக்கு எது எதெல்லாம் நிற்கும் அவ்வளவு பார்த்து பார்த்து தயார் பண்ணிட்டு போறா இல்லையா இந்த சாதாரணமான பிரயாணங்களுக்கு எல்லாமே நீ கட்டு சோறு எடுத்துக்கிறியப்பா கடைசி ஒரு பிரயாணம் இருக்க வியாசர் கேட்கிறாருங்க கடைசியில ஒரு பிரயாணம் இருக்க பிராண பிரயாண சமயே கபவாத பித்தைகி கண்டாவரோதன விதௌ ஸ்மரணம் குதஸ்தே அந்த கடைசி பிரயாணம் ஒன்னு இருக்கே அதுக்கு கட்டு சோறு தயார் பண்ணிவிட்டியான்னு கேட்கிறார் அது இப்பவே தயார் பண்ணணும் ஏன்னா நாளன்னைக்கு தான் நமக்கு ட்ரெயின் புக் பண்ணிருக்கோம் இருந்தா நாளைக்கு கார்த்தால எழுந்து கூட பிரசாதத்துக்கு என்னென்ன பண்ணலாம்னு தயார் பண்ணிக்கலாம் ஆனா இதுக்கு ஒன்னும் நிர்ணயம் கிடையாது எப்போ உயிர் போக போறதுன்னு யாருக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால எப்ப வேணா உயிர் போடலாம் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு சொன்னது மாதிரி அன்னைக்கு என்னைக்கு உயிர் போகுமோ தெரியாது இப்பவே அதுக்கு வேண்டிய கட்டு சோறு தயார் பண்ணிக்கணும் எது கட்டு சோறு விடானா பாதேயம் புண்டரீகாட்ச நாம சங்கீர்த்தனாமிரதம் புண்டரீகாட்சனாகிய தாமரைக்கண்ணனுடைய நாம சங்கீர்த்தனமாகிய அமிர்தம் தான் கடைசி பிரயாணத்துக்கு கட்டு சோறு அப்படிங்கிறார் அதை எப்ப சொல்லணும்னா இப்பவே சொல்ல ஆரம்பிச்சிடணும் நாராயண 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 இதான் கடைசி காலத்துக்கு வரக்கூடிய கட்டு சோறா இருக்கிறதுனால கலியுகத்துல வந்த எல்லா மகாத்மாக்களும் இதைதான் ஸ்தாபிதம் பண்றா உனக்கு பிடிச்ச நாமம் ஆயிரம் நாமங்கள் இருக்கு அதுல ஏதாவது ஒரு நாமத்தை பிடிச்சுக்கோ நாராயணான்னு பிடிச்சிருந்தா அதை சொல்லு ராமராமா அப்படின்னு சொல்றதுல எனக்கு இஷ்டம் இருந்தா ராமராமான்னு சொல்லு வாசுதேவா அப்படின்னு சொல்றதுல இஷ்டம் இருந்தா அதை சொல்லு ஆக ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே அப்படிங்கிறார் இல்லையா சகசரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே அப்படின்லாம் சொல்றா இல்லையா ஏதாவது ஒரு பகவன் நாமத்தை எடுத்துட்டு அதையே நீ அகண்டமா சொல்லிட்டு இருந்தியானா அது உனக்கு எல்லா லாபங்களையும் கொடுக்கும் ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா அப்படின்னார் பராசரப்பட்டார் அது மாதிரி ஐஸ்வர்யமோ அக்ஷரகதியோ பரமபதமோ எது வேணுனாலும் கேட்டதெல்லாம் கொடுக்கும் நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறதுனால அந்த நாம சங்கீர்த்தனம் தான் கதி அப்படின்னு ஆங்காங்கு ஆங்காங்கு ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் நம்மளுடைய ஸ்ரீ அண்ணா இந்த பிரேமிக பாகவதத்தை சொல்லிண்டே வர நம்ம கூட உபன்யாசங்கள்ல சில சில ஸ்லோகங்களை தானே எடுத்து கையாளுறோம் இந்த கிரந்தம் பூரா மூல பாராயணத்துல வந்து உட்காந்து கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கங்க அங்கங்க நாம சங்கீர்த்தனம் நாம சங்கீர்த்தனம் நாம சங்கீர்த்தனம் அதையே அண்ணா கர்ஜிக்கிறார் ஏன்னா அதை விட்டா வேற கதி கிடையாது அப்பேற்பட்டதான நாம சங்கீர்த்தனத்தினாலதான் கர்வங்கள்லாம் ஒடுங்கும் அனித்தியமான உலக விஷய ஆசைகள்லாம் விட்டு விலகும் மோட்ச காமனாக முமுட்சுவாக ஆக்கும் நம்மளை ஒவ்வொரு ஸ்ரேயசையும் கொடுக்கக்கூடியது நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு அப்ப கர்வம் அப்படிங்கிறது அசுர குணம் அது யாருக்கும் வரக்கூடாது ஆனா அசுரனாவே பிறந்த ஒருத்தன் அவனுக்கு வராது இருக்குமோ அவனுக்கு ஒரு கர்வம் இருக்கு அப்படிங்கிறார் யார் அப்படின்னா பிரகலாதனுடைய பேரன் பலி சக்கரவர்த்தி அவனுடைய சரித்திரத்தை இப்ப ஆரம்பிக்கிறார் ஸ்ரீ அண்ணா அந்த பலி சக்கரவர்த்தி வம்சம் அசுர வம்சத்துல பிறந்தவன் ஆனா பிரகலாதனுடைய பேரன் பிரகலாதனுடைய சரித்திரம் கார்த்தால கேட்டோம் பிரகலாதன் மகாபாகவதோத்தமன் மகா ஜானி பால்யாத் பிரபிருதி நாராயண நாம நிஷ்ட உடையவன் மகானுபாவர் அப்பேற்பட்டதான பகவானையே தன் ஆத்து தூண்லேருந்தே வரவழைச்சுட்டான் லோகமரிய பிரகடனப்படுத்திவிட்டான் அவனுடைய சத்திய நிஷ்டை எப்பேற்பட்டது அப்படின்றதுனால அந்த சத்திய நிஷ்டைக்காக தான் சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம் அப்படின்னு நரசிம்ம பகவான் அவனுடைய சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக தான் தூண்லேருந்து தோன்றினார் அப்படின்னு பாகவத புராணம் சொல்றது அப்பேற்பட்ட சத்திய நிஷ்ட உடையவன் அவனுக்கு பேரனா இருந்ததான பலி சக்கரவர்த்தி த
தாத்தாவ மாதிரியே பேரனும் பரம வைஷ்ணவனாக விஷ்ணு பக்தனா இருக்கான். இருந்தாலும் அந்த அசுர வம்சத்துல பிறந்ததால ஒரு அசுர குணம் இருக்கு. எந்த அசுர குணம் இருக்குடான்னா கர்வம் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. அவன் விஷ்ணு பக்தனாவும் இருந்துட்டு கர்வமும் இருந்தா இப்ப பகவான் அவன் என்ன ஒழிச்சு கட்டி விடுவானா? ஒழிக்க மாட்டான், வதம் பண்ணிட மாட்டான். இதை என்ன பண்ணுவானா, அந்த கர்வத்தை மட்டும் நீக்கிட்டானா அவன் சுத்தன் சுத்தனாவே இருப்பான். அதனால கர்வம் அப்படிங்கிற குணத்தை மட்டும், கெட்ட குணத்தை மட்டும் பகவான் விளக்க பார்க்கறான். அதுக்காக தான் இப்ப வாமனாவதாரமே. என்ன கர்வம் இருக்கு அவனுக்குன்னா, அவன்கிட்ட மூணு நல்ல குணம் இருக்கு. முதல்ல நல்ல குணத்தை முதல்ல சொல்லணும். யாருக்குமே எது நல்ல குணம் இருக்கோ அதுதான் எடுத்துக்கணும், சாரத்தை தான் எடுத்துக்கணும். முதல்ல அவனுக்கு இருந்த நல்ல குணம் எதிரானா பிரம்மண்யன், வதான்யன், சத்தியசந்தன். பிரம்மண்யன்னா என்னன்னா பிராமணால தெய்வமா மதிக்கிறவன். பாருங்க, ஆசுர ஜாதியில பிறந்து விட்டு பிராமணால தெய்வமா மதிக்கிற அவள்லாம். மிச்சவாள்லாம் ஆனா மனுஷனா பிறந்து விட்டு அவள்லாம் அப்படி இல்லையே. ஆனா பிராமணால தெய்வமா மதிச்சென்றிருந்தான் பலி சக்கரவர்த்தியோ ராவணன் கூட சொல்ல போன. அப்படி பிராமணால தெய்வமா மதிச்சென்றிருந்தான் பலி சக்கரவர்த்தி. வதான்யன் அப்படின்னா யார் வந்து எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டான், அப்படி தாதாவா தானம் பண்ணக்கூடியவன். எல்லாத்தையும் தானம் பண்ணி விடுவான், உயிரை கேட்டாலும் தானம் பண்ணிடுவான். அப்படி சிறந்த தாதாவா இருந்தான் பிரம்மண்யன், வதான்யன், அடுத்த சத்தியசந்தன் அப்படிங்கிறார். சத்தியநிஷ்ட உடையவன், சொன்ன சொல் தவறவே மாட்டான். இந்த மூன்று நல்ல குணம் இருக்கு மகாபலி சக்கரவர்த்திக்கு. ஆனா ஒரே ஒரு அசுர குணம்னு சொன்ன, எதிரான கர்வம். என்ன கர்வம்னா, என்ன மாதிரி பிராமணால தெய்வமா எவன் மதிப்பான் இந்த உலகத்தை அப்படின்னு ஒரு கர்வம். என்ன மாதிரி இந்த உலகத்துல சத்தியசந்தன் யார், என்ன மாதிரி கேட்டதெல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய தாத்தா யார், வள்ளல் யார் அப்படின்னு கர்வம். இந்த கர்வத்தை தான் ஒடுக்க வாமனாவதாரம் பண்றார் அப்படின்னு. இப்ப மகாபலி சக்கரவர்த்தி விஸ்வஜித்து அப்படின்னு ஒரு பெரிய யாகம் பண்ணி, அந்த யாகத்தினால விஸ்வாத்மாவா இருக்கக்கூடியதான ஸ்ரீமன் நாராயணனை சந்தோஷப்படுத்தி, அந்த யாகத்திலேருந்தே அக்னி குண்டத்திலேருந்தே அபூர்வமான வஸ்துக்கள்லாம் தோன்றித்து, திவ்யமான ரதம், அதிவேகமா களைப்பு சளைப்பில்லாத ஓடக்கூடிய குதிரைகள், திவ்யமான ஆயுதங்களாகிய தனுசு, எடுக்க எடுக்க குறையாத அம்புகள் வந்துட்டே இருக்கக்கூடிய அம்பூரா தூணீரம், இத மாதிரியான திவ்யமான கவசங்கள், திவ்யமான மாலை, இப்படி எல்லாம் அபூர்வமான வஸ்துக்கள்லாம் தோன்றித்து சுக்கராச்சாரியர் எடுத்து எடுத்து, பலி சக்கரவர்த்தி உனக்காக தான், உனக்காக தான், எல்லாம் உனக்காக தான், எடுத்துக்கோ பகவான் கொடுக்கிற பிரசாதம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, அத்தனை அந்த கவச்சத்தையும் பூட்டிண்டு மாலையும் போட்டுண்டு கையில ஆயுதங்களை எடுத்துட்டு அந்த ரதத்துல ஏறினான். நேர தேவேந்திர லோகத்துல போய் பம் 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 பம்னு திவ்யமான சங்கெடுத்து ஊதினானோ இல்லையோ, தேவேந்திரன் நடுநடுங்கி போயிட்டான். கடைசியில தேவேந்திரன் தேவலோகத்தை விட்டு ஓடிய போயிட்டான். பலி சக்கரவர்த்தி கைப்பற்றிவிட்டான் தேவலோகத்தை. ஏற்கனவே அவளுக்கு சொந்த லோகம் பாதாளம், பூமியும் கைப்பற்றிவிட்டான், தேவலோகத்தையும் கைப்பற்றிவிட்டான். அதனால மூன்று லோகத்துக்கும் அதிபதியா போயிட்டான் இரண்யகசிபுவை போலவே இவனும். ஆனா இரண்யகசிபுக்கும் இவனுக்கும் ஒரு வித்தியாசம், இவன் விஷ்ணு பக்தன், அவன் விஷ்ணு பக்திய கண்டிக்கிறவன். இப்படி ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் அவ்வளவுதான். அவனும் மூன்று லோகத்துக்கும் அதிபதியா இருந்தான், இவனும் மூன்று லோகத்துக்கு அதிபதியா இருந்தான் அப்படிங்கிறார். இந்த சந்தர்ப்பத்துல அதிதி அப்படிங்கிற மாதா, தேவ மாதா, அந்த அதிதியுடைய பிள்ளைகள் தானே தேவர்கள்லாம். ஆனா தேவேந்திரன் கஷ்டப்படுறதை பார்த்த உடனே அதிதி தன்னுடையதான பர்த்தாட்ட போய் கஷ்டப்பட்டு போய் கண்ணீர் விடுறா, என்னுடைய பசங்கள்லாம் கஷ்டப்படுறாளே, நாடு நகரங்கள் சுதந்திரங்கள்லாம் இழந்து கஷ்டப்படுறாளே, நீங்க இதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்கச்சவே, அவள்லாம் ஸ்ரீமன் நாராயணனை குறிச்சு விசேஷமா யாகங்களை பண்ணினா அதனால அவனுக்கு பகவத் பிரசாதம் கிடைச்சது, அதனால திக்விஜயத்துக்கு வந்தான், ஜெயிச்சு விட்டான், நாட்டை கைப்பற்றி விட்டான், தேவலோகத்தை. நம்ம பிள்ளைகள்லாம் பரவாயில்ல, பக்தி பண்ணா பரவாயில்ல, இவெல்லாம் எப்படி இருக்காளன்னா ஒரு கஷ்டம் வந்தா ஓடுறா, நாராயணா ஏ வாசுதேவான்னு முதுக தட வேண்டிய ஓடுறா க்ஷீராப்திகே. அப்புறமா சௌக்கிய காலம் வந்துட்டா பகவானே மறந்துடுறா, அதனாலேயே இவ கஷ்டப்படுறா அடிக்கடி. முகுர்முகு தைத்திய விஹிம்சிதானாம் அப்படின்னு ஸ்ரீ அண்ணா வெங்கடாச்சல மகாத்மியத்தை சொல்றார். அடிக்கடி அடிக்கடி இந்த அசுரால ஹிம்சிக்கப்படுறார்கள்,
அடி வாங்குறா பயங்கரமா அடி வாங்குறா தேவாளாம் ஆனா அடி வாங்குவா மரணம் வராது சாவு வராது அதுக்காக தான் அமிர்தம் சாப்பிட்டுட்டா இல்லையா அமரர்களா போய்ட்டா அடி பாட்டுக்கு விழுந்துட்டே இருக்கும் வலி பாட்டுக்கு எடுக்கும் உயிர் போய்ட்டா தேவாளாம் உயிரும் போகாது ஐயோ ஐயோன்னு கத்திண்டே கிடக்கும் இது அமரனா போறது இருக்கு பாருங்க தேவனா அது மகாஹிம்ச அதுக்கு மனுஷனா இருந்தா ஒரு அடியில ரெண்டாவது அடியில உயிரே போயிடும் ஓயாவது சேர்ந்துடலாம் விடுதலையாவது கிடைச்சிரும் இது குத்தீரும் கொலையிருமா அடி வாங்கிட்டே இருக்கணும் தேவாள்னா அப்படி அடிக்கடி ஹிம்ச பண்ணிட்டே இருப்பா அசுரால்லாம் இப்படி இருக்கிறதுனால பகவான மறந்து விடுறா அடிக்கடி பகவான மறந்துடுறா ரம்ப ஊர்வசி மேனக திலோத்தமன் இவ பின்னாடியே சுத்தின் இருக்கா அதனால கஷ்டப்படுறா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கஷ்டவர் அதிதி சொன்னா குழந்தைகள் ஏதோ சபல புத்தி இப்படி இருக்கா இருந்தாலும் நம்ம பெரியவா அவ கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்க முடியுமா ஏதாவது உபாயம் சொல்லுங்களேன் அப்படிங்கிறச்சே பயோவிரதம் அப்படிங்கிறதான ஒரு விரதத்தை உபதேசம் பண்ணினார் கஷ்யபர் அதிதிக்கு இந்த விரதம் ஐப்பசி மாசத்துல தொடர்ந்து சுக்லபக்ஷத்துல வரக்கூடியதான தொடர்ந்து 15 நாள் இந்த விரதம் இருக்கணுமா இப்படி இருந்தியானா பகவான் பிரசன்னமாவான் அப்படின்னு மகாவிஷ்ணுவை குறிச்சதான விரதம் இது இதை உபதேசம் பண்ண 15 நாளும் ஸ்ரத்தையா இருந்தா பர்த்தா உபதேசம் பண்ணபடி கடைசியில பகவான் சிராவண துவாதசி ஆவணி மாசம் வரக்கூடியதான துவாதசி அன்னைக்கு பகவான் ஆவிர் பவிச்சான் அப்படிங்கிறார் பகவான் ஆவணி மாசம் சிராவண நட்சத்திரத்துல சிரவண துவாதசின்னு சொல்றா அதுக்குதான் ஓணம் பண்டிகைன்னு கேரளாவில எல்லாம் கொண்டாடுறா ஓணம் பண்டிகை ஓணம் பண்டிகைன்னு கொண்டாடுறாளே கேரளாவில் அதுதான் வாமன ஜெயந்தி ஆவணி மாசம் வரக்கூடிய திருவோணம் அந்த சிரவண நட்சத்திரத்துல பகவான் ஆவிர் பவிச்சான் எல்லா தேவர்களும் ஆகாசத்திலேருந்து புஷ்ப வருஷம் பண்ணினா இந்த பகவான் தோன்றும் போதே ரொம்ப குட்டனா தோன்றினான் குட்டி ரூபத்தோட தோன்றினான் இருக்கிறதுல சித்திரக்குள்ளன்னு சொல்றாளே அந்த சித்திரக்குள்ளன்னா இவன் தான் இத்தினூண்டு கட்ட வர அளவுக்கு தான் மொத்த ரூபமே வாமனத்வாச்ச வாமனஹா வடுத்வாச்ச வடுகு அப்படிங்கிறார் இவனை போல இனிமே குள்ளன் இன்னுத்தன் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு சின்ன ரூபத்துல வந்து தோன்றினான் ஆனா அதுக்குள்ள இருக்கிற முகத்துல குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமல பூ அழகர் அப்படின்னு கண் அழகு மூக்கழகு வாய் அழகு அழகுக்கு எல்லாமே அழகு இத்தினூறு ரூபத்துல வந்தாலும் சரி விஸ்வரூபத்துல வந்தாலும் சரி அழகன் அழகர் தான் அப்படி ஒரு அழகு சொட்ட சொட்ட சுந்தர ராஜனாக அத்புத வாமனனாக பகவான் தோன்றினானோ இல்லையோ அதிதி சந்தோஷப்பட்டார் ஸ்வயம் பகவானே நமக்கு புத்திரனாக உபேந்திரனாக வந்திருக்கார் அப்படின்னு சந்தோஷப்பட்டு கொஞ்சி குலாவினா அது இத்தினூண்டு ரூபத்தை எப்படிதான் கொஞ்சின்றாலோ தெரியல கொஞ்சி குலாவினா ஆனந்தப்பட்டா ஏன்னா இந்த அவதாரமே தானம் வாங்கறதுக்கு போற அவதாரம் தானம் வாங்கிறது யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா பிராமணாளுக்கு தான் அதுவும் வேத அத்தியனம் பண்ணின பிராமணனுக்கு தான் தானம் வாங்கிறதுக்கு பூர்ணமான ரைட் உண்டு வேற யாரும் தானம் வாங்கணும்னா வேற எந்த யாரும் வர முடியாது எந்த சமூகத்தாரும் வரக்கூடாது யஜனம் யாஜனம் அத்தியனம் அத்தியாபனம் அப்படின்லாம் சொல்லியிருக்கு இல்லையா அதுல தானம் வாங்குறது பிரதிகிரகம் தானம் வாங்கிறதுக்கு இவாளுக்கு தான் ரைட் உண்டு ஆனா அதுக்குன்னு வேஷம் போட்டுன்னு வந்துட முடியாது பிராமணனாட்ட வேஷம் போட்டுன்னு வந்துட்டு தானம் தேகின்னு கேட்க முடியாது அவ பிராமணனா பிறந்து வரணும் அப்படிங்கிறதுனாலதான் அதிதிக்கும் கஷ்யபருக்கும் பிராமண குலத்துல தான் ஒரு பிராமண பையனா தோன்றினான் பகவான் என தானம் வாங்க போறதுக்காக அதுக்கப்புறமா என்னன்னா வெறும் பிராமணனா பிறந்தா மட்டும் போறாது அந்த குலத்துல அப்புறமா என்னன்னா 7 வயசுக்கு உபநயனம் ஆகி அவன் விப்ரனாகி விப்ரன்லேருந்து த்விஜனாக ஆகி த்விஜன்லேருந்து அப்புறமா அத்தியனம் வேதாத்தியனம் பண்ணி அகல் சமாவர்த்தனம் உள்பட முடிச்சுண்டு அப்புறமா தான் பகவான் தானத்துக்கு கிளம்புறான் அப்படிங்கிறார் ஏன்னா பாகவத புராணத்தை சொல்லச்சவும் சத்திரம் சதண்டம் சஜலம் கமண்டலு அப்படிங்கிறார் சத்திரம் கையில கொடையை பிடிச்சிட்டு வரான் வாமனன் கால்களில் ஜோடு போட்டுன்னு வரான் பாதுகையை போட்டுன்னு வரான் கையில கமண்டலுல ஜலத்தோட வரான் அப்படின்னு சொல்லச்சே பிரம்மச்சாரி பையனா இருந்தா அவனுக்கு கொடை செருப்பு எல்லாம் கிடையாது போட்டுக்க கூடாது செருப்பு போட்டுக் கூடாது கொடை பிடிச்சிக்க கூடாது சந்தனம் பூசிக்க கூடாது சுகந்தமான தைலங்கள் தடவி தலையை வாரக்கூடாது படுக்கையில படுத்துக்க கூடாது பெட்டில் இதெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு பிரம்மச்சாரிக்கு பகவான் இப்ப வரைச்ச கொடை வச்சுட்டு பாதுகையை போட்டுன்னு வரான்னா என்ன அர்த்தம்னா சமாவர்த்தனம் ஆயிடுச்சு வேதாத்தியனத்துக்கு சமாவர்த்தனம் முடிஞ்சாச்சு
இனிமே பகவான் இந்த காசி யாத்திரைக்கு பரதேசி கோலம்னு கல்யாணத்துல பரதேசி கோலத்துல அனுப்புவாளே அந்த மாதிரி ரூபத்துல பகவான் சத்ர பாதுகைகள்லாம் போட்டுட்டு பகவான் வரத பார்த்தா ஆச்சரியமா நடந்து வரானாம் உபநீதா கஷ்யபேன வாமனஹா சப்தஹாயனஹா யஜ்ஞவாட்டீம் பலேராபத்ருத்வா சத்ரம் கமண்டலும் தம் திருஷ்ட்வா சுந்தராகாரம் வாமனம் பிரம்மச்சாரிணம் நீலோத்பலதலஷ்யாமம் மௌஞ்சி கௌபீனதாரிணம் சத்ரம் கமண்டலும் செய்வ விப்ரதம் சிகினம் ததா பரமம் விஸ்மயம் பிராப தைத்யராஜோ மகாபலிஹி. ஒரு மூணு ஸ்லோகம் சொல்றாரு அண்ணா. அந்த மூணு ஸ்லோகத்துக்குள்ளால அந்த வாமன பெருமாளை ரூபத்தை வர்ணிச்சுட்டார். அழகா நேத்தே சொன்னேன் இல்லையா, அண்ணாவுக்கு அந்த ரூப வர்ணனம் தான் முக்கியம் எந்த கிரந்தத்தை எடுத்தாலும். ஏன்னா நம்ம மனசுல நிக்கணுமே அந்த நீலமேக ஷாமலனாக, இடுப்புல மௌஞ்சியும் கட்டியில ஒரு கௌபீனமும், இப்படி கையில சத்திரமும் கொடையும், ஒரு கையில கமண்டலவும், நல்ல அழகா கத்து குடுமியோட உபவீதம் பல பல பலன்னு ஜொலிக்கிறது, கழுத்துல ஒரு துளசி தாமர மணிமாலை, இதோட அழகான ஊர்த்வ புண்டரத்தோட குட்டி வாமனன் பிரம்மச்சாரியா சடக் 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 சடக்குன்னு அந்த காலில் போட்டு மரப்பாதுக சத்தம் கொடுக்க நடந்து விசுக்கு விசுகுன்னு வரானோ, இது எப்படிதான் இருந்திருக்குமோ. அல்ல பரமம் விஸ்மயம் பிராப, அப்படி விஸ்மயப்பட்டானோ பலி பலி சக்கரவர்த்தின்றார் அண்ணா. இங்க ஏன்னா இப்படி ஒரு ரூபம் அத்புத வாமனன் தானே வர்ணிக்கிறா வாமனாவதாரத்தை, யார் வர்ணிச்சாலும் அத்புத வாமனன் அத்புத வாமனன்றா. அப்படி ஒரு அற்புதமான ரூபத்தோட பகவான் வரான் அப்படிங்கிறார் அந்த மகாபலி சக்கரவர்த்தி. பிருகு கச்சம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, நர்மதா நதி தீரத்துல இருக்கு. அந்த பிருகு கச்சம்ன்றதான இடத்துல தான் பெரிய யாகம் நடத்தின்னு இருக்கான். இப்போ பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்காக அடிக்கடி யாகம் பண்ணிட்டே இருப்பான் பிருகு பலி சக்கரவர்த்தி. அது மாதிரி இப்போ பிருகு கச்சம்ன்றது இந்த நர்மதா நதி தீரம் இல்லாமல் அது எங்கே இருக்குடானா, குஜராத்தில் இருக்கு. இப்போ குஜராத்தில் நீங்கள் ட்ரெயினில் போனேலானா, பாம்பேலேருந்து ட்ரெயினில் போனேலானா பரோடா தாண்டச்சே ப்ரௌச் அப்படின்னு இன்னைக்கு அந்த ஸ்டேஷனுக்கு பேர், ரயில்வே ஸ்டேஷனுக்கு ப்ரௌச்ன்ற ஸ்டேஷன்லேயே போய் ட்ரெயின் நிற்கும். அந்த ப்ரௌச்ன்னு இப்போ சொல்கிறதான் பிருகு கச்சம்னு பேர், அது மருவி போய் பிரௌச்சின்னு ஆயிடுத்து. இப்போ அங்கதான் நர்மதா நதி தீரத்துல பலி சக்கரவர்த்தி யாகம் பண்ண பகவான் வாமன பெருமாள் அந்த யாகசாலையில தான் போய் கை நீட்டி தேகின்னு தானம் வாங்கின இடம் இன்னைக்கு இருக்கு. பௌத்ரோ மகாபலிர் நாம பிரகலாதஸ்ய மகாத்மனஹா ஆசீன் மகாமனா தீரோ வதான்யஹா சத்யபாஷணஹா நர்மதாயா ஸ்தடே புண்ணியே நிர்மாய பரமாசிரமம் யஜ்ஞம் பகுவிதம் சக்கரே சது தர்ம பராயணஹா. தர்மம் பண்றதுல அவ்வளவு ஆசை பலி சக்கரவர்த்திக்கு, அதனால தாம் பண்ற யாகத்துல யார் வந்து எதை கேட்டாலும் இல்லேன்னு சொல்லாத கேட்டதெல்லாம் அள்ளி கொடுக்கணும், தான தர்மங்களை பண்ணணும் அப்படின்னு தன்னுடைய தான மந்திரிமார்களுக்கு உத்தரவு போட்டிருக்கான். அதில் வரவாளுக்கு இல்லைன்னே சொல்றதில்ல, அதுவும் முக்கியமா ஏழை எளியோர்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுப்பான் அப்படிங்கிறது வேற. பிராமணால் வந்துட்டா விசேஷமா அவளுக்கு பூஜை பண்ணி அவ என்ன விரும்புகிறாளோ அதுக்கு மேல அதிகமா தான தர்மங்களை தட்சிணைகள்லாம் கொடுப்பான் அப்படிங்கறதால அண்ணா இங்க சொல்றார் சது தர்ம பராயணஹா. அவனுக்கோ தர்ம பராயணனா இருந்தான், அப்போ அவன் ஏன் செய்ய மாட்டான். இந்த யாகசாலையில பிருகு வம்சத்த ஆச்சாரியர்கள் சுக்கராச்சாரியர் உள்பட எல்லாருமா சேர்ந்து பெரிய யாகம் பண்ணிட்டு இருக்கா. ஒவ்வொரு குண்டங்கள்லயும் நாலு நாலு மகரிஷிகள் எல்லாம் பிரம்ம ரிஷிகள் உட்காந்து யாகம் பண்ணிட்டு இருக்கா. அத்தனை பேரும் வேத மந்திரங்களை சொல்லிட்டு ஒரே வேத கோஷம் ஆகாசத்துக்கு வரைக்கும் போறது பரவறது. அப்படி இருக்கக்கூடியதான யாகசாலையில அங்கேந்து பலி பலி அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கறது. பொதுவாகவே வேத தியானம் பண்ணவாளுடைய குரலே கணீர்னு இருக்கும், வெங்கல குரலா கொணகொணான்னு இருக்காது, நல்ல கனகணான்னு இருக்கும். கணகணகணகணன்னு சத்தத்தோட அங்கேந்து பலி அப்படின்னு ஒரு சத்தம் கொடுத்தாரோ இல்லையோ, உடனே பலி சக்கரவர்த்தி பார்க்கலாம் எங்கேந்தோ பலி பலின்னு யாரோ கூப்பிடறாளே, யாரு கூப்பிடறா தெரியலையேன்னு இப்படி பார்த்துட்டே இருந்தான் சுத்தி சுத்தி. உடனே இவன் மேல ஆகாசத்திலேயே பார்த்துட்டு இருக்கான், பரவாயில்ல இவ்வளவு உயரமா இருப்பான்னு தெரியும், அந்த அந்த உயரத்துக்கே பார்த்துட்டு இருக்கான். வந்து கூப்பிடுற பகவானோ இக்கணும்னு இருக்காரு, கீழே எங்கேயோ ஒரு கட்டவர அளவுக்கு வரந்து தெரியாது வந்துட்டு இருக்கார். ஆனா குரல் மட்டும் ஆகாசம் வரைக்கும் கேட்கறது பலி பலின்னு. இவன் இப்படி தேடி தேடி பார்த்தான், ஓய் பலி
இப்படி ஆகாசத்தையே பார்த்துட்டு இருந்தா என்ன பார்க்க முடியாது. கொஞ்சம் வினயத்தோட தலைய குனிஞ்சு பாரும் அப்படின்னு உடனே தான், ஏன்னா வினயம் வேணுன்றதுக்காக தான் இந்த அவதாரமே. கர்வம் ஒழியணும், வினயம் வரணும். கர்வம் இருக்கிறவன் இப்படிதான் நிற்பான், வினயம் இருக்கிறவன் தான் கைகூச்சின்னு இப்படி குனிஞ்ச வண்ணமா இருப்பான். கொஞ்சம் குனிஞ்சு பாருப்பா அப்படின்னு பகவான் சொன்ன உடனே தான் அப்பதான் குனிஞ்சு பார்க்கறான். அத்புதவாமனன் தரிசனம். பரமம் விஸ்மயம் பிராப தைத்தியராஜோ மகாபலி. பரம விஸ்மயப்பட்டோம், ஆச்சரியப்பட்டோம். அப்படியே கண்ணாலேயே முழுங்கிறது மாதிரி பார்த்தா இப்படியும் ஒரு பிராமண பையனா, என்ன ஆச்சரியம், ஒரே தேஜோமயமா இருக்கு, இப்படி கூட ஒரு பையன் இருப்பானா, என்னது அப்படின்னு கர்ணத்துல கை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான் பலி சக்கரவர்த்தி. இந்த சந்தர்ப்பத்துல அத்தனை பிரம்ம ரிஷிகளும் அவ யாகம் பண்ணிந்தவா, அர்த்தாவர்த்தித மந்திரம், பாதி மந்திரம் சொல்லியிருந்தவா பட்டுன்னு அப்படியே மந்திரத்தை விட்டுட்டான். அது மட்டும் இல்ல, இப்ப என்ன மந்திரம் சொல்லிட்டு இருந்தோமோ அதை மறந்தே போயிட்டான. எங்கேயாவது வேதம் படிச்ச பிராமணால் விட்டடத்த பிடிக்காத விட்டுருவாளா, அவ்வளவு கூட ஞாபக மருதியான்னு அவளுக்கு ஞாபக மருதியே வராது. பிராமணாளுக்கு மட்டும், அதுவும் வைதிகாளுக்கு, கரெக்டா எந்த இடத்துல விட்டாலும் அதுல இருந்து தொடர ஆரம்பிச்சிருவா அவள்லாம். அப்படி வேதம் சுஸ்திரமா சுப்பிரதிஷ்டிதமா இருக்கும் அவள்கிட்ட. அப்படி இருக்குச்சு, அத்தனை பிரம்ம ரிஷிகளுக்கும் எந்த மந்திரம் சொல்லிட்டு இருந்தோமோ மந்திரம் மறந்து போச்சு. டே நிந்து போயிடுத்து அப்படியே. அது மட்டும் இல்ல, கையில இருக்கிற சிறுக்கு சிறுவம் போன்றவைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அந்த உபகரணங்கள் எல்லாம் கீழியாவது வைக்கணும். வச்சாலும் அப்ப உப ஸ்பிருசியா அப்படின்னு ஜலத்துல கை தொட்டுண்டு அப்புறமா தானே எழுந்துக்கணும். எல்லாத்தையும் மறந்துட்டோம், கையில அந்த சிறுக்கு சிறுவத்தோட அப்படியே எழுந்து ஆஹா ஆஹா அப்படின்னு பாக்குறான். ஒரு ரிஷி இன்னொரு ரிஷியை பார்த்து, ஏய் அங்க பாருடா, அங்க பாருடா, யார் வரான்னு பாரு, யாருன்னு பாக்குறா. எல்லாரும் வெச்ச கண் வாங்காத பாக்குறா, எல்லாருடைய மனசும் பறிபோயிடுத்து. இங்க சொல்றாரு இல்லையா, கண்டவர் மனம் வழங்கும் கண்ணபுரம் அப்படின்னாரு ஆழ்வார். திருக்கண்ணபுரம் சௌரிராஜனை பார்த்து பார்த்தாச்சுன்னா ஒரு முறை அப்புறம் மனசை பறி கொடுக்க வேண்டிதான். இதெல்லாம் யாருக்கு அனுபவம்னா, நமக்கெல்லாம் நிறைய அனுபவம். ஏன்னா நம்ம சுவாமியா இருக்கக்கூடிய ஸ்ரீ அண்ணாவை ஒரு தரம் பார்த்துட்டாக்கா அப்புறம் மனசை பறி கொடுக்க வேண்டிதான். அவ அப்படி கண்டவர் மனம் வழங்கும் அப்படின்னு சொல்லும்படியா, மனசை பறி கொடுக்கும்படியா அல்லவோ பகவத் ஸ்வரூபம் இருக்கு. அதை பார்த்தா ஒரு ஒரு ரிஷிகளும் அவாவ மந்திரங்களை விட்டா யாகங்களை விட்டா, டேய் நான் நினைக்கிறேன் அநேகமா இப்ப வர்றது அக்னி பகவான் வராருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அக்னியில தானே உபாசனம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அக்னி பகவான் வரார் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இன்னொருத்தர் சொன்னார், இவர் அக்னி பகவான் இல்ல, நான் அக்னியை நேரம் பார்த்துருக்கேன், இவர் அக்னி பகவான் இல்ல, நான் நினைக்கிறேன் இவர் சூரிய பகவான் நினைக்கிறேன். நித்தியம் காயத்ரி ஜபம் பண்றோம் சூரிய தேவனை குறிச்சு, சூரியன் தான் வரார். இன்னொருத்த சொன்னா சூரியனா இருக்க முடியாது, அநேகமா நான் நினைக்கிறேன் தேவேந்திரன் இந்த ரூபத்துல வந்திருப்பானோ என்னமா. போடா போடா, தேவேந்திரனுக்கு எதிரா இவ்வளவு அழகு, இவன் தேவேந்திரனா இருக்கவே முடியாது, ஏன்னா தேவலோகத்துக்கு அடிக்கடி நான் போறேன் அப்படிங்கிறார் அந்த ரிஷி. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டே இருக்கா. அதுக்குள்ளால பலி சக்கரவர்த்தி புரிஞ்சுனுட்டான் அப்படிங்கிறார். இத்தனை பிரம்ம ரிஷிகளால புரிஞ்சுக்க முடியல, ஆனா பலி சக்கரவர்த்தி மட்டும் புரிஞ்சுனுட்டானா இந்த வந்த வாமனன் யாருன்னு. என்ன புரிஞ்சுட்டானா, இப்படிதான் எல்லாரும் புரிஞ்சிக்க முடியும். என்ன புரிஞ்சிக்க முடியும்னா, இத்தனை பிரம்ம ரிஷிகளாலையும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு தத்துவம் வந்திருக்குன்னு புரிஞ்சுட்டான. அப்படிதான் புரிஞ்சிக்க முடியும், ஏன்னா அப்பிரமேயமான வஸ்து அது, எல்லா பிரமாணங்களுக்கும் அப்பாற்பட்டது, எல்லா மகாத்மாக்களாலே கூட புரிஞ்சிக்க முடியாத வஸ்து அது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டாதான் அவன் நிஜமாவே புரிஞ்சின்றவன். இறைநிலை உணர்வரிது உயிர்கால் அப்படின்னார் நம்மாழ்வார். அந்த பகவானை உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்க யாராலையுமே முடியாது. அதனால அப்பேற்பட்ட வஸ்து வந்திருக்குன்னு புரிஞ்சுனா இப்பேற்பட்ட பிராமணர் கடைப்பாரா, இத்தனை ரிஷிகளும் மூக்கல விரல வச்சு பாக்குறானா, அப்பேற்பட்டதான ஒரு பிராமணர் கடைப்பாரா, இவருக்குன்னா தானம் பண்ணணும். உடனே ஓடி போய் அவருக்கு பூர்ண கும்பம் கொடுத்து சுவாகதம் சொல்லி வரவேற்கிறானாம். இங்க ஸ்ரீ அண்ணா சொல்றார், தன்யோஸ்மி பிராமண சிரேஷ்டா பாக்யவானஸ்மி பண்டிதா துர்லபஹா சங்கமோ லோகே த்வாதிருசானாம் மகாத்மனாம் காம் காஞ்சனம் வா கன்யாம் வா பிரதிச்ச பிரம்ம வித்தமா சர்வம் ததாமி தே சுவாமின்னு யத்யதிச்சசி தத்வத தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மி. நான் தன்யன் ஆயிட்டேன், ஏன் அப்படின்னா தவ தரிசனேன தன்யோகம் கிருஷ்ணா அப்படின்னு அண்ணா கீர்த்தனத்துல பாடுறாரு இல்லையா. அத மாதிரி பார்த்த மாத்திரத்தினாலேயே வாமனனை பார்த்துட்டு அப்புறமாவும்
நான் கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன்னு சொல்லுவான். அண்ணவத்தன் என்ன மாதிரி தன்யன் உண்டா, ஹே பிராமண சிரேஷ்டா, நான் மகாபாகியவான் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டேன். மகா பண்டிதனா நீ வந்திருக்காய், உன்னை பார்த்ததுலயே நான் பாக்யவான் அப்படின்னு தோன்றது. ஒரு மனுஷனா பிறந்தவனுக்கு வாழ்க்கையில துர்லபம் எதிரானா சத்சங்கம் தான். மகாத்மாக்களுடைய சங்கம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப துர்லபத்துல 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 அப்படின்னு எவ்வளவு துர்லபம் அண்ணா போட்டுங்கோ அவ்வளவு துர்லபம். நமக்கெல்லாம் அடிக்கடி சத்சங்கம் கிடைக்கிறதுனால அதனுடைய அருமை தெரியாதவண்ணா இருக்கலாம், அல்லது ஒரு கால ஆழம் புரியாதவண்ணா இருக்கலாம். ஆனா இந்த சத்சங்கம் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு கோடி கோடி கோடியா புண்ணியங்கள் கோடி கோடி ஜென்மாக்கள்ல பண்ணிருக்கணுமோ அத்தனை குவியலுக்கும் பகவான் ஒரு அரக்ஷணம் தான் சத்சங்கம் கொடுப்பானா. அப்ப கூட அப்படி இருக்குச்சே, நமக்கெல்லாம் இப்படி ஏழு நாள் உட்கார வச்சு ரெண்டு வேளையுமா 1.5 மணி நேரம் காத்தால சாயங்காலம் 2 மணி நேரம்னு போட்டு உட்கார வச்சு கொடுக்கறானே, அதே மாதிரி அங்கங்க அங்கங்க பல இடங்கள்ல போய் கேட்கும்படியான பாக்கியத்தை கொடுக்கறானே. இந்த சத்சங்கம் கிடைச்சிட்டதுனால தெரியுமோ தெரியாதோ வேல்யூ. ஆனா எத்தனை பேர் ஜனங்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த வாசனை கூட சத்சங்கம் ரொம்ப துர்லபம் கிடைக்காதது. அல துர்லபா சங்கமோ லோகே த்வாதிருசானாம் மகாத்மனாம். அதுவும் மகாத்மாக்களாகிய உங்களை போல இருக்கிறவாளுடைய சங்கம் கிடைக்குமா? எனக்கு கிடைச்சிருக்கே. அதனால சுவாமி உங்களுக்கு எது வேணுமோ கேட்டுக்கோங்க, எதை கேட்டாலும் நான் கொடுக்க. காம் காஞ்சனம் வா, உங்களுக்கு பூமி தானம் வேணுமா, ஸ்வர்ண தானம் வேணுமா, இல்ல நீங்க வந்திருக்கிற கோலத்தை பார்த்தா பிரம்மச்சாரி ஆசிரமத்தை பூர்த்தி பண்ணி கல்யாணத்துக்கு தயாரா வந்திருக்கேள், வந்திருக்கிற கோலத்தை பார்த்தா. அப்ப விரதங்கள்லாம் சமாவர்த்தனங்கள்லாம் முடிச்சிருக்கேள்னு தெரியறது. அப்ப உங்களுக்கு ஒரு கன்னிகையை வண்ணா பார்த்து தானம் பண்ணட்டா அப்படின்னு நீங்க சொன்னானோ இல்லையோ பலிச்சக்கரவர்த்தி, ஒரு கன்னிகா தானம் பண்ணட்டான்னு கேட்கறானே நினைச்சுண்டு மார்பலியே மகாலட்சுமி கூடவே வந்திருக்கா யாருக்கும் தெரியாது. பொதுவாகவே வைதிகால்லாம் இப்படி யோக வஸ்திரம் போட்டு இருப்பா, இப்படி போட்டுக்கிறது வழக்கம். இது வைதிகாலு மட்டும்தான் மேல துண்டே போடலாம், எல்லாரும் இடுப்புல தான் துண்டை கட்டணும். வைதிகாலுக்கு மட்டும்தான் இது போட்டுக்கலாம்னு உரிமை கொடுத்துருக்கு. அவ அப்படி மேல போட்டுக்கிறது அந்த உபவீதத்துக்கு அபவித்திரம் ஆயிடக்கூடாது, பவித்திரமா இருக்கணுமேன்றதுக்காக மேல போத்திப்பா. அதெல்லாம் அந்த காலத்துல இந்த மாதிரியான காட்டன் வேஷ்டியை தூக்கி மேல போட்டுக்கிறது இல்ல, மான் தோலை தான் போட்டுப்பா. கிருஷ்ணாஜினத்தையே மேல போத்தின் இருப்பா. ஆழ்வார் சொல்லச்சவே மான் கொண்ட தோல் மார்பில் மானியாய் அப்படின்னு சொல்றார். வாமன அவதாரத்துல மான் தோலை தான் மேல அப்படி போத்தின்னு வந்தான் அப்படின்னு. அதெல்லாம் பிற்காலத்துல மான் தோல் கிடைக்கல அப்படின்ன உடனே கட்டிபட்சம் உபநயன தண்ணிக்காவது இந்த பூனல்ல இத்தினோண்டு மான் தோலை வச்சு சுத்தி கட்டி கொண்டு வந்து சாத்துறது அப்படின்னு இந்த சம்பிரதாயம் விடாத இருக்கிறதுக்கு இப்பவும் பண்றாளே தவிர, மான் தோலையே யோக வஸ்திரமா போட்டுன்னு தான் பகவான் வந்திருக்கான். வாமனனும் வந்ததுலேருந்து என்னமோ இப்படி பண்ணிட்டே இருக்காரு, அடிக்கடி இப்படி பண்ணிட்டே இருக்காரு இந்த வாமன பெருமாள். வந்ததுலேருந்து சுக்கராச்சாரியார் அங்கேருந்து கவனிக்கிறார், இப்படி தேஜஸோட ஒரு பிராமண பையனை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே, வந்திருக்கிறது யாரு யார் வந்திருக்கிறது அப்படின்னே பார்த்து நோட்ஸ் எடுத்துட்டே இருக்கார் இந்த சுக்கராச்சாரியர். அதுக்குதான் ஆச்சாரியர் வேணும்ன்றது, அந்த ஆச்சாரியர் தான் காட்டி கொடுக்கிறவர். அந்த ஆச்சாரியர் பார்த்துட்டே இருந்தாரோ இல்லையோ, இந்த பையன் அப்பத்துல என்னத்துக்கு பொம்மநாட்டிகள் தான் தலைப்பை இப்படி இப்படி அப்பப்ப பண்ணிட்டே இருப்பான், இவன் என்னத்துக்கு பிரம்மச்சாரி பையன் சும்மா சும்மா இப்படி இழுத்து விட்டுட்டே இருக்கான், என்ன வந்து கொடுத்து இப்ப அவனுக்கு அப்படின்னு நினைச்சுட்டே பார்த்துட்டு இருந்தவர், உனக்கு கன்யாதானம் வேணா பண்ணட்டா அப்படின்னு அங்க பலி சக்கரவர்த்தி சொன்னா இல்லையா. அந்த சமயமா மார்பில் இருக்கிற மகாலட்சுமி மெதுவா அந்த மான் தோல் அப்படி நகர்த்தி அப்படி எட்டி பார்த்தாலாம், கன்னியாதான நான் ஒருத்தி இருக்கச்சே கன்னிகாதானம் பண்றேன்றான் இவன் யார் அது அப்படின்னு எட்டி பார்க்கச்சே அது கண்ணில் பட்டுத்தான் சுக்கராச்சாரியருக்கு. வந்திருக்கிறது இன்னாரு தெரிஞ்சு போச்சு, மார்பில் ஒரு பொம்மநாட்டி இருக்கான்னு சொன்னாலே அது மகாவிஷ்ணு தான், வேற யாருக்கு? அங்கம் ஹரேகே புலக பூஷணம் ஆசிரயந்தி அப்படின்னாரு இல்லையா. மார்பில மகாலட்சுமி அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பாம், நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே. சுவாமி நம்மாழ்வார் திருவேங்கடமுடையான பாடச்சே மார்பில் இருக்கிற பத்மாவதி தாயார் அலர்மேல் மங்கை தாயார ஸ்தோத்திரம் பண்றாருங்க, ஒரு க்ஷணம் கூட மார்பு விட்டு பிரியாம இருக்காளாம்.
அப்படி மார்பிலேயே சதா சர்வ காலமும் இருந்துண்டு வரக்கூடிய ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் கடாட்சம் பண்ணக்கூடிய அந்த பிராட்டி மார்பில் இருக்கா இல்லையா, அதுதான் பெரியாழ்வாரும் வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டுங்கிறார். அந்த மகாலட்சுமி எப்ப மார்பில ஒரு பொம்மை நாட்டி இருக்காளோ மகாலட்சுமி தான் அவள் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுதோ, அப்ப இவன் யாருடனா, இவன் தான் அந்த பரம புருஷன். சகஸ்ர சீருஷா புருஷா சகஸ்ராட்ச சகஸ்ரபாத் அப்படின்னு வேதத்துல புருஷ சூக்தத்துல சதுர்வேதங்கள்லயும் சொல்லப்பட்டதான புருஷ சூக்தத்துல அந்த புருஷன் ஒருத்தன் உண்டுன்னு சொல்லியிருக்கு. அந்த புருஷனுக்கு எது அடையாளம்னா கிரீஷ்சதே லக்ஷ்மிஸ்ச பத்ன்யம் அப்படின்னு ஸ்ரீதேவியும் பூதேவியும் எவனுக்கு ஒருத்தனுக்கு, ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டு பேரும் யாருக்கு, மனைவிகளோ பத்தினிகளோ, அவன் தான் அந்த புருஷோத்தமன் அப்படின்னு சொல்றது இல்லையா, அந்த புருஷோத்தமன் தான் இவன் மகாவிஷ்ணு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டார் சுக்கராச்சாரியர் தெரிஞ்சுட்டார். இருக்கட்டும், நடக்கிறது என்னன்னு வேடிக்கை பார்ப்போம். சமயத்துல பலி சக்கரவர்த்திக்கு சொல்லுவோம் அப்படின்னு அவர் காத்துட்டு இருக்கார். இவனோ உங்களுக்கு பூதானம் பண்ணட்டா, ஸ்வர்ணதானம் பண்ணட்டா, அல்லது கன்னிகாதானம் பண்ணட்டா, அல்லது பிராணான் பத்னியும் சுதம் பாபி விணீஸ்வத்வம் எதி இச்சசி. இங்கதான் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீ அண்ணாவுடையதான இந்த பிரேமிக பாகவதத்துல இது சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்ன வேணும், என் பிராணனை கொடுக்கணுமானா கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன் தான் பலி சக்கரவர்த்தி சொல்றான்றார் அண்ணா. இங்க பிராணனை வேணாலும் கொடுக்கறேன், இல்லை என்னுடைய மனைவி வேணுமா உங்களுக்கு, என் மனைவியை கொடுத்துட்றேன், என்னுடைய குழந்தை வேணுமா, என் குழந்தைய கொடுத்துட்றேன், ஒரு கால் எது வேணும்னாலும் நிஸ்ஸங்கோஜமா கேட்கலாம், எது பண்ணாலும் கேளும் அப்படின்னாலோ இல்லையோ. உடனே பகவான், எதுக்குப்பா இதெல்லாம் நான் கேட்டேன், நான் கேட்கறது எதிரானா, நான் கேட்கறது என் பாதத்தால் யான் அளப்பன் மன்னா மூவடி மண் தருக, என்னுடைய பாதத்தினால மூணடி மண்ணு குடு போறோம் அப்படின்னு அந்த பிஞ்சு பாதத்தை தூக்கி அப்படி காண்பிச்சானோ வாமனன். இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்வார் அண்ணா, அந்த பாதத்தை அப்படி தூக்கி வலது கால் அப்படி தூக்கி காண்பிச்சானோ, இருக்கிறதே குட்டி ரூபம். இந்த குட்டி வாமன பெருமாளுக்கு திருவடி எவ்வளவு உண்டு இருக்கும், சின்ன திருவடி. அந்த இக்குநூண்டு திருவடிக்கு யார் தான் பாதுகை பண்ணி கொடுத்தாலோ, சின்ன பாதுகை மரப்பாதுகை வேற அதுல போட்டுண்டு, அதுல வேற அந்த பாதத்துல பாதுகையிலேருந்து பாதத்தை எடுத்து திருவடி எடுத்து அப்படி தூக்கி காட்டுறோம். சேவடி செவ்வி திருக்காப்புன்னு அதுக்கு திருஷ்டி கழிக்க வேண்டியதான சேவடி செவ்வியை எடுத்து காண்பிக்கிறான் பகவான். அப்படி காண்பிச்சுட்டு இந்த பாதத்தினால யான் அளப்பன் மூவடி மண் மன்னா தருக கேட்கிறான்னு திருமங்கையாழ்வார் சொல்றார் இந்த இடத்துல பாசுரத்தை. இந்த பாதத்தினால யான் அளப்பன் மூவடி மண் குடு. ஏன் அப்படின்னா, நான் இருந்து தபசு பண்ணணும்பா, பொறத்தியாருடைய இடத்துல போய் உட்காந்து தபசு பண்றேன்னா ரொம்ப நாள் உட்காந்து தபசு பண்ணவும் விடமாட்டாவா, காலி பண்ணிடுவா. மேலும் பொறத்தியாருடைய இடத்துல உட்காந்து நம்ம தபசு பண்ணோம்னா நம்ம பண்ற தபசு புண்ணிய பலன்லாம் அவளுக்கு போயிடும். நமக்குன்னு சொந்த இடம் இருந்து அதுல எத்தனை நாள் ஆனாலும் நிர்பயோ நிர்பரோஸ்மின்னு உட்காந்து தவம் பண்ணணும். அதனால நான் இருந்து தபசு பண்றதுக்கு எனக்கு எனக்கு சொந்தமா ஒரு பூமி வேணும், அது என்னுடைய பாதத்தினால மூணடி மண்ணு போரும் அப்படின்னு. உடனே பலி சக்கரவர்த்தி வந்ததும் வராதுமா வாமன இவ்வளவுலாம் கொண்டாடினார் இல்லையா, இப்ப என்ன சொல்றாருன்னா, நீ சின்ன பையனா இருந்தாலும் மகா தேஜஸ்வி மகாத்மான்னு தோணித்து, ஆனா இப்ப வரம் கேட்டுக்கச்சே தானம் கேட்கச்சே பார்த்தா உன் இத்தினூண்டு ஆக்கிருத்திக்கு ஏத்த மாதிரிதான் உன் மூளையும் இருக்குன்னு தெரியும். உன் புத்தியும் இப்படி இருக்கேப்பா, கொடுக்கறவன் எதை வேணா கொடுக்கறேங்கிற, வாங்கிக்கிறவன் எல்லாத்தையும் சுருட்டின்னு போக வேண்டாமோ, உனக்கு தானம் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் ஓட்டாண்டியா போயிடணும், ஆண்டியா போயிடணும், நீ கோடீஸ்வரனா போயிடணும், பிரபுவா போயிடணும் அப்படி இருக்கச்சே, என்கிட்ட வந்து தானம் வாங்கிட்டு அப்புறம் இன்னூத்தட்ட போய் ஜென்மாபூர தானத்துக்கு நிக்கவே கூடாது. அப்படி வேண்டிய அளவுக்கு நான் சமிருத்தியா தரேன் தரேன்னு சொல்றேன், வேண்டாம் வேண்டாம், ஈஷத்து ஈஷத்து போரும், கொஞ்சம் போரும் கொஞ்சம் போரும்ன்ற, எவ்வளவு வேணுமோ கேட்டுக்கும், ஆசை தீர கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிச்சே. வித்தம் யாவத் பிரயோஜனம், பிராமணாளுக்கு லட்சணமே சம்பாதிக்கச்சவே இவ்வளவு இருந்தா போரும் அப்படின்னு போரும்ன்ற திருப்தியோட தான் அவ இருக்கணும். போரும்ன்ற திருப்தி வராது, ஏன்னா போரும்ன்ற எண்ணம் ஒரு லிமிட் வச்சுக்கணும்னா எது லிமிட்னு அவாவா நிர்ணயம் பண்ணிடணும்.
ஸ்கை இஸ் த லிமிட்னு ஆகாசம் வரைக்கும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் இன்னும் 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 தான் கேட்க தோணும். ஆனா யார் ஒருவன் பூர்ணன் அப்படின்னா இருக்கிறது போருமே அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவன் தான் பூர்ணன். அப்படிங்கிறதுனால பலி சக்கரவர்த்தி பார்த்து சொல்றார், இருக்கிறதுல சந்தோஷப்படுறவன் தான்பா பிராமணன், அதனால எனக்கு இது போறும், எனக்கு எது தேவையோ அது மட்டும் போறும் அப்படின்ன உடனே இத மாதிரி சத்பாத்திரம் கிடைக்காது. இவன் சத்தான பாத்திரம் போருமேன்ற எண்ணத்தோட இருக்கான். அப்படிங்கிறதுனால இவனுக்கு தானே நம்ம செய்யணும் அப்படின்னு நினைச்சுண்டு உடனே பக்கத்திலேயே சந்தியாவளி ஆகிய தன்னுடைய மனைவி இருக்கா, அவ உடனே ஓடி வந்து கமண்டலுல ஜலத்தை வார்க்கராளாம், உதகதாரா பூர்வகமான தானம், அல்ல ஜலம் விட்டு தானம் பண்ணணும் சங்கல்ப பூர்வம். அதனால அவ ஏற்கனவே கொஞ்ச நாளியா இப்படி இந்த கிண்டியில, அண்ணா சொல்லுவார் கிண்டியில உதிரணி இருக்கும் இல்லையா, அந்த உதிரணியால இப்படி டிங் டாங் டிங் டாங் டிங் டாங் தட்டிகிட்டே இருக்கலாம். ஏன்னா எங்கேயாவது வேண்டாம்னு சொல்லிட போறாரு, அவர் கேட்கறத முதல்ல கொடுக்கணுமே கொடுக்கணுமேன்ற ஆசையினால அவ தட்டிகிட்டே இருந்தாலோ இல்லையோ, உடனே இவருக்கும் தானம் கொடுக்கணும்ன்ற ஆசையில சரி அவனுக்கு ஏற்கனவே சங்கல்பம் மந்திரம் எல்லாம் தெரியும், பண்ணி பண்ணி தான தர்மம் பண்ணி பண்ணி அல்ல பலி சக்கரவர்த்தி தானே ஆரம்பிச்சு எல்லாம் சொல்லி அந்த கிண்டியில ஜலத்தை சாய் அப்படின்னு தீர்த்தத்தை சேர் அப்படின்னானோ இல்லையோ, அத கமண்டல்வ சாய்க்க பாக்கறா அதுக்குள்ள பலி ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிட்டார் சுக்கராச்சாரியார், அவர் தான் குரு. தானம் பண்ற சமயத்துல தீர்த்தம் வார்க்க வேண்டிய சமயத்துல இப்ப போய் ஒரு க்ஷணம் வரி இப்படிதான் டொனேஷன் புக் எல்லாம் எடுத்துட்டு போனா பில் புக் எல்லாம் தூக்கிட்டு போனா வசூல் பண்ணவாளுக்கு தெரியும் அனுபவம், அந்த வீட்டுக்காரன் கூட ஏதாவது ஒரு 10 ரூபாய் 100 ரூபாய் கொடுக்கலாம் டொனேஷனுக்குன்னு நினைப்பா, அதுக்குள்ள அங்கேருந்து பார்த்து மாமி இருக்காள், ஏண்ணா சத்த இங்க வரையலா அப்படின்வா. சரி இவர் அவசரமா இதோ வந்துட்டேன் மாமி கூப்பிடுறா அப்படின்னு உள்ள போறா, சரி நமக்கு ஏதோ காஃபியோ டீயோ கொண்டு வர போறா போல இருக்கு, காத்திருந்தா என்ன கொடுக்க பாரு, இல்ல அது ஏதோ ராமநவமியா விசேஷமா நடத்துறா அயோத்தியா மண்டபத்துல டொனேஷன் கொடுக்க வேண்டாமா, ஒரு 100 ரூபாய் கொடுக்கல, 100 ரூபாய் 100 ரூபாய் என்னத்துக்கு, அல்ல அவ்வளவுலாம் கொடுக்காதீங்க 10 ரூபாய் கொடுத்தா போறாதா அப்படின்வா மாமி. ஆமாமா செலவு இருக்கு, தீபாவளி வேற வருது, வாஸ்தவம் தான் செலவு இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இவன் என்ன பண்ணுவானா, அந்த 10 ரூபாய் கொடுக்கணும்னு வரவன் கிட்ட வரைச்சு அப்படி கை விடுவான் பேக்கெட்ல, 5 ரூபாய் காசு இருக்கும் எடுத்து பக்கத்துல கொடுத்துட்டு இதை வச்சுக்கோங்க அப்படின்வான். இதுக்குதான் துர்பாகியம்னு பேர். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டின ஆண்டான், கொடுக்கணுமான அள்ளி கொடுக்க வேண்டாம், கிடைக்கிறது பாக்கியம், கொடுக்க வேண்டாமோ சமர்ப்பணம் பண்ண வேண்டாமோ, அதனால இந்த சமயமா கொடுக்கற சமயமா பார்த்து பலி இங்க வரீரா அப்படின்னு கூட்டி விட்டார் சுக்கராச்சாரியர். பலி சக்கரவர்த்தி போனார், என்ன பண்ண போற தானம் பண்ண போற யாருக்கு, இதோ வந்திருக்காரு சத் பிராமணர், அவர் பிராமணரா, அவர் பிராமணனும் இல்ல பின்ன பிராமணனே இல்ல, மற்றொன்று பிரம்மச்சாரியே இல்ல, மற்றொன்று மனுஷனே இல்ல, அவன் பிராமணனும் இல்ல பிரம்மச்சாரியும் இல்ல மனுஷனே இல்ல, மாயா மாணவ கோ ஹரிஹி, மாயினால மனுஷ ரூபத்தை எடுத்துன்னு வந்திருக்கான், ஒரு பிராமண ரூபத்துல ஒரு வட்டு ரூபத்துல வந்திருக்கான் பிரம்மச்சாரி போல, ஆனா இவன் ஹரி, ஹரியா சரி வந்துட்டான், ஹரிதான வந்திருக்கிறதே சரி, அவனுக்கு தான் தானம் பண்ணணும், நான் தானம் பண்றேன் அப்படின்னு கிளம்பி வந்துட்டான். இல்லப்பா உன்னை ஓட்டாண்டி ஆக்கி விட போறான், ஆண்டியா பண்ணிடுவார், உனக்கு பெரிய ஆபத்து அப்படின்னார். சொன்ன சொல்ல மீறத காட்டிலும் வேற என்ன ஆபத்து, சத்தியத்தை காப்பாத்தணும், அதில் நான் வாக்க கொடுத்துட்டே தானம் பண்ணதான் பண்ணுவேன் அப்படின்னு திட நிஷ்டையோட வந்து அந்த அந்த தீர்த்தத்தை வார்க்க சொல்லச்சே, அந்த தீர்த்தம் கீழ் ஜலம் விழணும் இல்லையா, அந்த துவாரத்தை போய் சுக்கராச்சாரியர் அடைச்சுனுட்டார், வண்டு ரூபத்தில் போய் அடைச்சுனுட்டார் தீர்த்தம் விழாதபடிக்கு. சாட்சி சாட்சி பார்க்கறா தேவியார், ஆனா தீர்த்தம் விழமாட்டேங்கிறது உடனே வாமன பெருமாளுக்கு தெரியுமே, யாரு போய் எங்க அடைச்சிட்டு இருக்கான்னு. உடனே அங்கேயே யஜ்ஞ வாட்டிக்கையில நிறைய தர்பைகள் இருக்கு இல்லையா, கட்ட தர்பம், அதுல இருந்து ஒரு கட்ட தர்பை எடுத்து அந்த துவாரத்துல அப்படி ஒரு குத்து குத்தினாரு இல்லையோ, நேர சுக்கராச்சாரியோட கண்ணுல போய் குத்தி விடுத்து, கண்ணு போயிடுத்தவருக்கு அப்படியே கண்ணு போய் கண்ணுல கையை வச்சுட்டு ரத்தம் ஒழுக ஒழுக வண்டு ரூபமா வெளியில வந்தவர் தான், அப்புறம் நிஜ ரூபத்தோட வந்தார், பார்த்தா கண்ணு போயிடுச்சு, போன கண்ணு போனதுதான். ஏன்னா நம்மளாவது தான தர்மம் பண்ணணும், இல்லைன்னா பண்றவாளை பார்த்தாவது நல்லா பண்ணுங்க அப்படின்னாவது சொல்லணுமே தவிர, தான தர்மம் பண்றவாளை பார்த்து நம்ம தடுத்தோமானா நம்ம கண்ணு போயிடும் அப்படிங்கிறது இங்க காட்டப்படுறது.
சுக்கிராச்சாரியருக்கு கண்ணு போயிடுது. அதுக்கப்புறமா அந்த சுக்கிராச்சாரியர் பின்னாடி திருப்பி கண்ணை பெத்துட்டார். எங்க வந்து பெத்துட்டாரா? நம்மளுடைய சுக்கிரபுரி அப்படின்னு இருக்கு சேங்கனூர் பக்கத்துல, கும்பகோணத்துல சேங்கனூர் கிருஷ்ண பிரேமி அண்ணாவுடைய அவதார ஸ்தலம் இருக்கு. அந்த அவதார ஸ்தலத்தை ஒட்டி இருக்கிற திவ்ய தேசம் திருவள்ளியங்குடி அப்படின்னு பேர். வெள்ளி, வெள்ளினா சுக்கிரன். வெள்ளியார் வணங்க விரைந்தருள் செய்வான் திருவள்ளியங்குடி அதுவே அப்படின்னு திருமங்கை ஆழ்வாரும் பாடுறார். அப்பேற்பட்ட திருவள்ளியங்குடி ஆகிய திவ்ய தேசத்துல வந்துதான் சுக்கராச்சாரியர் அந்த பகவான ராமனை அப்படி மனமுருகி பிரார்த்தனை பண்ணி அங்கேயே தவம் இருந்து கடைசியில் அந்த பகவானுடைய கிருபையினால இழந்த கண்ணை மறுபடியும் பெற்றார். அதனால சுக்கரபுரி அப்படின்னு திருவள்ளியங்குடிக்கு பேர் வந்தது. அப்பேற்பட்டதான திருவள்ளியங்குடியில தான் வந்து சுக்கராச்சாரியர் கண்ணை பெற்றுண்டார் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்பேற்பட்டதான சுக்கராச்சாரியர் கண் இழந்து போயிட்டார். அதுக்குள்ளால இங்க தீர்த்தம் வார்த்தாலோ இல்லையோ, கையில தீர்த்தம் விழுந்த அடுத்த க்ஷணம் இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ற பெரியவா ரொம்ப ரசமா சொல்றா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அப்படிங்கிற இடத்துக்கு திருப்பாவைக்கு சுவாமி பெரியவா சான்பிள்ளைங்கிறவர் வியாக்கியானம் பண்ணச்சே சொல்றார். இங்க இவ மனைவி தீர்த்தத்தை சேர்த்தா, இந்த தீர்த்தம் வாமன பெருமாளுடைய கையில வந்து இப்படி விழருது இல்லையா, இந்த தீர்த்தம் இங்க விழர்ச்சேவே அதே க்ஷணம் பிரம்மா கமண்டலு தீர்த்தத்தினால திருவிக்கிரமனுடைய பாத பூஜையை பண்ணிவிட்டாராம். அப்படின்னா எந்த வேகத்துல ஓங்கி உலகளந்திருக்கணும் அப்படின்னு இங்க வியாக்கியானம் வியாக்கியானம் பண்ணச்சே சொல்றார். இங்க இந்த தீர்த்தம் கையில வாமன பெருமாளுக்கு விழறதுக்குள்ளால அந்த வந்து கையில விழற வேகத்துல ஆகாசத்துல திருவிக்கிரமனாக ஆகி அங்க பிரம்மா கமண்டலு ஜலத்தால விஷ்ணுவுடைய பாதத்துக்கு பூஜை பண்ணிவிட்டார் அப்படிங்கிறார். இந்த தீர்த்தம் விழச்சவே அந்த தீர்த்தமும் விழுந்துதான். இங்க கையில தீர்த்தம் விழருது, அங்க பாதத்துல தீர்த்தம் விழருது அப்படிங்கிற அளவுக்கு சடக்குன்னு ஓங்கி உலகளந்த உத்தமனானான் அப்படிங்கிறார். மம சர்வம் தனம் வாபி பூமி ராஜ்யம் அப்யுத, எதவண்ணா கொடுக்கிறேன், எதவண்ணா வந்தது வராதுமா, எதவண்ணா கொடுக்கிறேன், என் பிராணனை கூட கொடுக்கிறேன், என் மனைவியை கூட கொடுக்கிறேன், நீங்க சத்பாத்திரம் எதவண்ணா வாங்கிக்கோங்கோ அப்படின்னு தானம் மன்றத்துல வள்ளலா இருந்து இவ்வளவு பிரேமையோட கொடுக்கிறேன் கொடுக்கிறேன்னு சொன்னா இல்லையா, அது காது நிறைய கேட்ட வாமன பெருமாளுக்கு சந்தோஷத்துல உடம்பு கொஞ்சம் பூரிச்சு போயிடுதான். அதுதான் இவ்வளவு பெரிய ரூபமா போயிடுதான். சந்தோஷம் வந்துட்டு தான் சில பேருக்கு உடம்பு ஊதும் இல்லையா. இப்ப கல்யாணம் வந்ததுன்னா ஒருத்தருக்கு திடீர்னு உடம்பு ஊதி போடுதுன்றாலே, அது மாதிரி சந்தோஷ காலத்துல உடம்பு ஊதுமே, அது மாதிரி பகவான் வாமன பெருமாள் இப்ப பலி சக்கரவர்த்தியினுடையதான விசால ஹிருதயத்தை பார்த்து கொஞ்சம் உடம்பு ஊதினதுதான் திருவிக்கிரமன் ஆயிட்டான் அப்படின்னு இங்க வியாக்கியானம் பண்றான். ததா தத்ரைவ கோவிந்தோ விஸ்வரூபோ அபவன் முதாகா திரிவிக்கிரமேண ரூபேண விபமே சதராம் திவம். ஆகாசத்துக்கும் பூமிக்குமா பெரிய ரூபத்தோட சர்வ லோகங்களையும் தன்னுடைய ரெண்டு திருவடியினாலேயே அளந்துட்டார். இப்ப மூணாவது அடி மண்ணு அவன், இப்ப சத்யசந்தன் என்ன போல சத்யசந்தன் யாரு, என்ன போல மதான்யன் யாரு, என்ன போல பிரம்மண்யன் யார் அப்படின்னு கர்வப்பட்டு இருந்தாலே இப்ப அந்த கர்வத்தை ஒடுக்கிறதுக்கு தானே பகவான் வந்திருக்கான். அதனால கேட்கிறான், ஹே பலி மூணாவது அடி மண் எங்க, சத்யசந்தன் மார்பு தட்டின் இருந்தியே, உன் மூணாவது உன் சத்தியம் எங்க போச்சு, இப்போ பிராமணால தெய்வமா மதிப்பேன்னே தெய்வத்துக்கு கொடுத்த வாக்கு எங்க போச்சு, எங்க மூணாவது அடி மண் உடனே பலி சக்கரவர்த்தி தன்னுடையதான சிரச குனிஞ்சு வினயத்தோடு வணங்கி இந்த அடியனுடைய சிரசையே மூணாவது அடியாக ஏத்துக்கணும் அப்படின்னு பரம வினீதனா போயிட்டான். கர்வங்கள்லாம் ஒடுங்கி போயிடுது. ஏற்கனவே சுவாவமான விஷ்ணு பக்தி அவனுக்கு உண்டு, இந்த கர்வம்னு ஒரு பொல்லாத குணம் அதையும் பகவான் போக்கிவிட்டான். பரம வினீதனாக அப்படி தலையை குனிஞ்சு காண்பிச்சானோ இல்லையோ, பகவான் வாமன பகவானுடையதான திருவடி அவனுடைய தலையில படுறதான். திருவடி அடிச்சு எடுத்து பலி சக்கரவர்த்தியுடைய சிரசு மேல பகவான் வைக்கிறான். பகவான் அபி கோவிந்தா பாத பத்மம் சுராட்சிதம் நிததே தஸ்ய மூர்த்யேவ லோகே தன்ய தமோஹிசா. உண்மையிலேயே பலி சக்கரவர்த்திய போல மகா தன்யன் இன்னுத்தர் கிடையாது. பிரகலாதனுக்கு கூட ஏதோ தூண்லேருந்து எதிர்க்க தோன்றினாம், இரண்டு கிசு கிழிச்செறிஞ்சான் பகவான். அப்புறம் இந்த பிரகலாதனை ஒரு அரைக்ஷணம் மடியில வச்சு கொஞ்சி குலாவினாம், பிறகு லக்ஷ்மி நரசிம்மனாக காட்சி கொடுத்தான், அந்தர்தானம் ஆயிட்டான். அவ்வளவுதான் பிரகலாதனுக்கு கூட பாக்கியம். ஆனா பலிக்கு அப்படி இல்லையே,
தன்னுடைய திருவடியே எடுத்து சிரசு மேல வெச்சிட்டார் அப்படிங்கறார். பலி சக்கரவர்த்தியுடைய பாக்கியம் வேற யாருக்கு கிடைக்கும்? இதுல ஒரு ஆச்சரியம், பலி சக்கரவர்த்தி எதை விரும்பினானா? பகவானுடைய கிருபைய விரும்பினான். தேவேந்திரன் எதை விரும்பினானா? சொத்து சுதந்திரத்தை விரும்பினான். அப்போ தேவேந்திரன் எந்த ஒரு சொத்து சுதந்திரத்தை விரும்பினானோ அதை பலி சக்கரவர்த்திட்டேந்து அபகரிச்சு பகவான் தானமா கேட்டு வாங்கி அதை கொடுத்துட்டான் தேவேந்திரனுக்கு. இழந்த ராஜ்யம் தேவேந்திரனுக்கு கிடைச்சது. ஆனா பலி சக்கரவர்த்தி அசுரனா இருந்தாலும் பகவான் தன்னையே கொடுத்துட்டான் பலி சக்கரவர்த்தி. இன்னைக்கும் என்னடானா, அந்த பலி சக்கரவர்த்திக்கு சுதனம் அப்படிங்கிற கீழ்லோகத்துல நாகலோகத்துல கொண்டு போய் அவனை இருக்கும்படியா, ராஜாவா இருக்கும்படியா பண்ணி அந்த அவன் இருக்கக்கூடிய அரண்மனைக்கு வாசல்ல துவாரபாலகனாக பகவான் ஸ்வயம் கதாதரன் இன்னைக்கும் நின்று இருக்காராம். பிரித்யபதி திஷ்டசிப்பம் அப்படின்னு வெங்கடாச்சல மகாத்மத்தின் ஸ்ரீ அண்ணா சொல்றார். ஒரு அடியாள் போல, ஒரு வேலைக்காரன போல, ஒரு வாயில் காப்பாளன போல பகவான் வாசல்ல வாட்ச்மேன் மாதிரி நின்று இருக்கான் கதையை வச்சு. எப்ப வேணாலும் பலி சக்கரவர்த்திக்கு பெருமாளை பார்க்கணும்னு தோணித்துன்னா தன்னுடைய அரண்மனையிலேருந்து உள்ளேந்து இப்படி வெளியில வந்து இப்படி எட்டி பார்த்தா என்ன பலி ஏதாவது வேணுமோ அப்படின்னு பெருமாள் கேட்பறான். இப்படியா கிடைக்கிறது? இப்படியா பகவான் கிடைப்பானா? பக்தின்னு இருந்துருத்துனா பகவான் தாசானு தாசனா கிடைச்சிருவான். ரோஷாதி விஜயி மௌனி விதேயா எச்சரிக்கா. பஜன் சம்பிரதாயத்தை எச்சரிக்கை பாட்டுல வருது இல்லையா, ரோஷாதி விஜயி மௌனி விதேயா. அப்படி விதேயனா பகவான் கிடைப்பான்னு இருக்கு இல்லையா, அப்படி கிடைச்சிட்டான் பலி சக்கரவர்த்திக்கு அப்படின்னு சொல்லி. ததௌ சக்ராய தத் சர்வம் அர்த்த காமாய வை ஜகத் தைத்யராஜாய பக்தாய ததாத்மாத்மானமப்யயம். கடைசியில் அந்த வாமன பெருமாள் எல்லா அத்தனை மூன்று லோகங்களையும் தனக்கு ஆட்படுத்தினான், தன்னுடைய சொத்தாக்கினார் இல்லையா வாமன பெருமாள். எல்லாத்தையும் யாருக்கிடானா, தேவேந்திரனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு சாதாரண வாமன பெருமாளா ஒரு பிராமணனாக ஆகி அந்த வாமன பெருமாள் அப்புறமா என்னண்ணா வைகுண்டம் போயிட்டாரா? வைகுண்டம் போல பலி சக்கரவர்த்திய பாதாள லோகத்துக்கு அனுப்பிச்சு விட்டார். தேவேந்திரனுக்கு அவனுடைய தேசத்தை கொடுத்தார், லோகத்தை கொடுத்தார். வாமன பெருமாள் கடைசியில என்ன பண்ணார்னா பிருந்தாவனம் வந்துட்டார். யமுனா தீரத்துல மதுவனம்னு பேர். அப்பெல்லாம் பிருந்தாவனம் அப்படிங்கிறது கிருஷ்ணாவதார காலத்துல தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த பிருந்தாவனத்துக்கு யமுனா தீரத்துக்கு எல்லாம் மதுவனம்னு பேர் இருந்தது. அதுக்கெல்லாம் தலைநகரமா இருக்கிறதுனால தான் மதுரா மதுரான்னு பேர் வந்தது மதுரைக்கே. அப்பேற்பட்டுதான அந்த மதுவனத்துல வந்து பகவான் லோகக்ஷேமத்துக்காகனு பல வருஷங்கள் தபசு பண்ணிட்டு அப்புறமா பாதாள லோகத்துல பலி சக்கரவர்த்தியுடையதான அரண்மனை வாசல்ல பிருத்தியனை போல இன்னைக்கும் இருந்துருக்கார் அப்படின்னு சொல்றார். எப்படே ஸ்ரத்தையா நித்தியம் பவித்ரம் சரிதம் பலேகே யசோதனஞ்ச சத்தியஞ்ச பிராப்னியாத் பக்தி மச்சுதே. இந்த வாமனாவதார சரித்திரத்தை யாரெல்லாம் படிக்கிறாளோ கேட்கிறாளோ சொல்றாளோ அத்தனை பேருக்கும் யசஸ் கீர்த்தி உண்டாகும், நிறைய தன சம்பத்து உண்டாகும், அது மட்டும் இல்லை சத்திய நிஷ்ட உண்டாகும், கடைசியில் அச்சுதன்ட்ட பேர்பட்ட பிரேம பக்தி உண்டாகும் அப்படின்லாம் பரஸ்ருதி சொல்லி ஸ்ரீ அண்ணா முடிக்கிறார்.